ஸோ இப்போ வந்து காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சோன்னா ஒரு பாதி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், மிச்ச பாதி வந்து வத்த குழம்புக்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வாஷ் பண்ணி சோப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே இதில் நம்ம உப்பு தண்ணியில் சோப் பண்ணியிருக்கோம், அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோ. இதை நல்லா டாஸ் பண்ணிடுறேன். இந்த மஞ்சள் பொடி உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணுவோம். அடுத்து நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லிட்டை எடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் டைம் நம்ம மூடி வச்சே குக் பண்ணோன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து குழஞ்சி போயிடும், ரொம்ப சொத சொதன் ஆயிடும். அது வந்து நல்லா இருக்காது. அதனால் வெந்தது வேகிற வரைக்கும் மூடி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் டு லோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுவோம். கடைசி தான் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் வேணால் கரம் மசாலா பவுடர் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல் ரெடி.